வயிறு நிறைய பானி பூரி சாப்பிட்டு வரேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ராஜு, நீ ஒரு நிமிஷம் ஆறு செகண்ட் லேட்டா வந்திருக்க. வந்து சாப்பிடு. செம்மையா இருக்குப்பா. சாப்பிடும் போது பேசக்கூடாது. நேரம் உட்காரு. எனக்கு தெரிஞ்சு ராஜுவோட அப்பா சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாரு போல. அதான் என்ன மாதிரி குறும்புத்தனெல்லாம் அவர் பண்ணியே இருக்க மாட்டாரு, தப்பே பண்ணிருக்க மாட்டாரு, அப்படிதானே? என்ன பேச்சு பேசுறீங்க அவி அங்கிள்? எந்த மெஷினை வச்சும் யாருடைய வயசையும் நம்மளால குறைக்க முடியாது. இதால பறவை மறுபடியும் முட்டையா மாறிடுச்சு, பட்டாம்பூச்சி மறுபடியும் புழுவா மாறிடுச்சு. நம்ம நாட்டு சேனாதிபதி மறுபடியும் குழந்தையா மாறிட்டாரு. ஓடுங்க. இப்ப நான் விடுற பபுல பாருங்க. எனக்கு உடனே சேனாதிபதியார சந்திக்கணும். சின்ன பையலுக்கு எவ்வளவு திமிரு. அபி அங்கிள், எங்க அப்பாவை மறுபடியும் பெரியவரா மாத்திடுங்களா. சரி வாங்க விளையாடலாம். நான் மறுபடியும் ராஜா ஆயிட்டேன். சரி, யார் மந்திரி? நான் தான். அப்ப நீயே சொல்லு, இதுல யார் திருடங்க, யார் சிப்பாய்கள்? என்ன யோசிக்க விடு. நான் மட்டும் சொல்றதுக்கு யோசிச்சப்போ என்ன ரொம்பதான் கிண்டல் பண்ண. இப்ப பாக்கலாம் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. காளியா, சொல்லு சொல்ல. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பெரிய உளவாளிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஒரு சின்ன துப்பு கிடைச்சாலும் போதும், அதை வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, இப்ப முதல்ல சொல்லு. ராஜுவும் ஜக்குவும் திருடர்கள், அப்புறம் சுட்கி டோலு போலு சிப்பாயிங்க. எல்லாரும் அவங்க உங்க சீட் எனக்கு காட்டுங்க. நாங்க தான் திருடர்கள். நான் சிப்பாய். நானும் சிப்பாயி. நானும் சிப்பாய். காளியா, நீ நாலு தடவை தப்பா சொல்லிருக்க, அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் சரியா சொல்லிருக்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, அதனாலதான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீ சும்மா சாக்கு பக்கு சொல்லாம நீ தோத்துட்டேங்கறத ஒத்துக்கோ. இத பாரு, நான் ஒண்ணும் தோத்து போகல. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, அதனால நான் இப்ப சாப்பிட போறேன். டோலு போலு வாங்க போவோம். சரி.
டோலக்பூரின் மாமன்னர் இந்திரவர்மன் நமது கண்காட்சியை காண வருகிறார். மாமன்னர் வாழ்க. யாரப்பா நீ? என் பேரு ஹாக்கும். நான் மணல்ல மணிக்கூண்டு செஞ்சு விற்கிற வியாபாரி. உங்களுக்காக இந்த அருமையான மணிக்கூண்டை நான் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன், நீங்க வாங்கிக்கணும். உங்களுடைய அன்பளிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ டோலக்பூர்ல கேட்ட நேரம் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. என்ன இது? வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒன்னும் ஆகலையே? நான் நல்லா தான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல, வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணில் புதையிற வரைக்கும் ஆகாயத்திலேருந்து மணல் மழை பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் நாட்டை இப்போ நான் என்னோட மணிகுண்டில் அடைச்சி வைக்க போகிறேன். அப்புறம் உங்கள் எல்லாரையும் எங்கிட்டேந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. சரி பீம், இதுலேருந்து நாம் எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காரதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த, இப்போ பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்ப ஒரு வழி இருக்கு, அந்த ஜெயிண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். இந்த ஜெயிண்ட் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மலையில நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும், இனிமே அது முடியாது. வீரர்களே, இவனை இழுத்துட்டு போங்க, இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.